நான் சின்ன வயசில் இருக்கும்போது வந்த கொஞ்ச நாளில் எல்லாம் 40-50 வயசுலேருந்து 60-69 வருஷமாக மலைக்கு போகிறேன். அதனால் ஒரு நாள் கனவில் வந்து ஒரு குழந்தை ரூபத்தில் வந்து எனக்கு பல இடத்துல ஆலயத்தை எழுப்பு, அந்த சபரிமலையில் இந்த இடத்துல நான் இது பண்ணுறேன் அப்படின்னு அந்த குழந்தை ரூபத்தில் வந்து சொல்லவே, இந்த இடத்துல 1981 சொந்த காசு வெறும் 800 ரூபாயில் ஆரம்பித்தது. வெறும் 800 ரூபாயில் ஆரம்பித்து படிப்படியாக அது விநாயகர் முருகர் ஐயப்பனை கட்டணும். அதுக்கப்புறம் அது வந்து 40 வருஷமாக இது பண்ணுவோம். நான் ஏதோ சபரிமலைக்கு போயிட்டு வராங்க. ஆனால் மேல்சாந்தி முருகன் இது சொல்லியிருக்காரு, இவங்களுக்கு ஐயப்பன் இருக்கான், அதனால் நீ யாரையும் எதுவும் சொல்லாது. அதுக்கப்புறம் இங்கே 18-ஆம் படி கட்டி அதை இது பண்ணும்போது எல்லா மேலே 3 கருளை 6-6 சுற்றி 18 படி வந்தது. ஆனால் மகர சங்கராந்தியில் சபரிமலையில் எந்த அளவுக்கு பவர் இருக்குதோ அதே மாதிரி அந்த இடத்துல மலையில் ஸ்டார் ஒன்று வரும். அந்த ஸ்டார் எதுக்கு வருதுன்னா பக்தர்களுக்காக. அப்படி பந்தல ராஜானால பக்தர்களுக்கு சபரிமலை வருது. ஏதோ அடியேன் செஞ்ச புண்ணியம் என் தாய் சவம் வாய்க்கில் பிறந்ததுனால இந்த இடத்துல ஐயப்பன் காட்சி கொடுக்குறோம். வேறு என்ன சந்தேகம் இருந்தால் கேளுங்கள். இது வந்து வேணும் விளம்பரத்துக்காகவும் அறிவியல. அதே நேரத்தில் 18 படியில் சபரிமலையில் பெண்களை அழைப்பு பண்ணுறோம். அந்த 3 நாள் தவிர மாலை அணிந்து மனசால விருந்த ஐயப்பன் விரதம் இருந்து இருமொழி ஏற்றுன்னு வந்து இந்த படி ஏற்றி ஐயப்பனுக்கு நெய்ய விஷயம் பண்ணால் அவனை நினச்ச காரியம் கைகூடும். இது சத்தியமான உண்மை. வேறு என்னென்ன கேள்வி?